நீங்கள் தற்போது பார்க்கும் இந்த காட்சி ஆன்மீக சுற்றுலாவுக்காக குடும்பத்தாருடன் வந்திருப்பவர்கள் அல்ல. முதுமை மற்றும் மனநல பாதிப்பு காரணமாக குடும்பத்தாரால் கைவிடப்பட்டவர்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் சாலைகளில் ஆதரவற்ற நிலையில் சுற்றித் திரிந்த இவர்களை மாநகராட்சி ஊழியர்கள் மீட்டு அரசு ஆதரவற்றோர் இல்லத்தில் தங்க வைத்துள்ளனர். பல்வேறு மனவேதனையோடு மாநகராட்சி ஆதரவற்றோர் இல்லத்தில் தஞ்சம் புகுந்திருக்கும் முதியவர்களின் மன அழுத்தத்தை போக்க உலக சுற்றுலா தினத்தையொட்டி மாலை நேர சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சி ஆதரவற்றோர் இல்லத்தில் இந்த இருக்கக்கூடிய இந்த பயனாளிகள் இவங்க எல்லாருமே ஒரு 4 சுவத்துக்குள்ளே ஒரு அடைபட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்துட்டு இருந்தாங்க. மன அழுத்தத்தில் தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இதாக இருந்தது. உண்மையிலேயே இந்த பெரியவங்க எல்லாருமே அவங்க கோயிலுக்குள்ளே வந்தவுடனே ரொம்ப ஒரு ஒரு சின்ன பிள்ளையாகவே மாறிட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் 50 வருஷத்துக்கு முன்னால் நான் என் பிள்ளைகள்லாம் இந்த கூட்டிகிட்டு இருந்ததுலாம் வந்திருக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு போக கூட வாய்ப்பு இல்லை, ஆனால் அந்த குழந்தைகளையும் எங்களை வந்து பார்க்கல. ஆனால் இன்றைக்கி ஒரு குடும்பமாகவே இத்தனை பேரோடு நாங்கள் வந்திருக்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. 4 சுவற்றுக்குள் அடிபட்டு இருந்த தங்களுக்கு இந்த சுற்றுலா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக ஆதரவற்ற முதியோர் கூறுகிறார்கள். எனக்கு வெளியே வந்தது தான் ஃப்ரீங்கிறது, எனக்கு ரொம்ப ஃப்ரீடம். 1947 கிடைச்சிச்சோ கிடைக்கலையோ தெரியாது, இப்போ வெளியே கூட்டு வந்தேல்லாம் இப்போ ஃப்ரீடம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுதேன். கோயிலுக்கு வந்து நான் நிம்மதியாக இருக்குது, சிற்பங்கள் பார்த்தது நல்லா தான் இருக்குது, சாமி கும்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வெளியில் வந்தது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட இவர்கள் தற்போது வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் உள்ளனர். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் மன இறுக்கத்தை போக்கும் பயணமாக இந்த சுற்றுலா பயணம் அமைந்ததாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து ஒளிப்பதிவாளர் சங்கருடன் ஆல்வின். நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.